Hello friends, welcome to Gomathi's kitchen. இனி நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா அடிக்கிற வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு சாப்பிற மாதிரி கேரட் ஜூஸ் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். கேரட் ஜூஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வகைகள் வந்து செய்யலாம். அதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஒரு மூணு வகைகள் எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இப்ப வாங்க அந்த ஜூஸ் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen-அ subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம press பண்ணி வெச்சுக்கோங்க. இப்ப கேரட் ஜூஸ் செய்யறதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஜூசர் அப்படி இல்லனா கொஞ்சம் பெரிய ஜாரை எடுத்துக்கோங்க. இதுல ரெண்டு மீடியம் சைஸ்ல உள்ள கேரட் இந்த சைஸ்ல கட் பண்ணது மெஷரிங் கப்ல ஒரு கப் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். இது ஒருத்தர் தான் உங்களுக்கு குடிக்க முடியும். இதுல ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்திருக்கிறேன். கூடவே வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி இலையாவோ அப்படி இல்லைனா அந்த காம்பு பகுதி இருக்கும் பாத்தீங்களா அதுவோ கொஞ்சமா சேர்த்தா போதும், அதிகமா வேண்டாம். இதுலேயே எலுமிச்சம்பழ சாறு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் இனிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரை வேணாம்னு நினைக்கிறவங்க அரைச்சதுக்கப்புறமா ஹனி உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு 1.5 லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இதில் 2 ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு ஹை ஸ்பீடில் 5 நிமிஷத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச ஜூஸை வந்து நம்ம அப்படியே குடிக்க முடியாது, அதனால் இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட முதல் டைப் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம உடனே சில்லுன்னு சர்வ் பண்ணிடலாம். அதே ஒரு ஜூஸர் ஜாரில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு கட் பண்ணினது 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆரஞ்சு சேர்த்துக்க போகிறோம். ஆரஞ்சு போட்டு குடிக்கிறப்ப கேரட் ஜூஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உள்ள ஆரஞ்சு இதில் வந்து விதைகள் இருக்காது, அதனால் இதை தோலை உரித்து பாதியாக கட் பண்ணி நான் பொடிசாக எடுத்து 1 கப் வச்சுருக்கிறேன். இதுக்கு பதிலாக நம்ம ஊரில் வந்து சாத்துக்குடி அப்படி இல்லைன்னா கொடை ஆரஞ்சு விற்கும்ல, நீங்கள் அதை எடுத்துக்கலாம். பட் உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. விதைகளோடு இருந்துச்சு அப்படின்னா ஜூஸ் வந்து கசப்பாயிடும். இப்போ இதோட அளவு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆரஞ்சுலே பார்த்தீங்கன்னா இனிப்பு வந்து ரொம்ப தித்திப்பாக இருந்துச்சு, அதனால் சர்க்கரையோ ஹனியோ நான் எதுவுமே போடலை. உங்களோட ஆரஞ்சுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையோ இல்லை ஹனியோ தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் 2 ஐஸ் கியூப் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 லேருந்து 1.5 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும், ஆரஞ்சுலேயே நல்லா ஜூஸ் வரும். இப்போ இதை மூடி நல்லா ஹை ஸ்பீடில் 5 நிமிஷம் அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இதையும் நம்ம முன்னாடி வடித்த மாதிரி இதையும் நம்ம வடிச்சுக்கலாம். வடித்ததுக்கப்புறமா இந்த இதற்கு பார்த்தீங்களா இது வந்து நல்லா ஒரு ஃபேஸுக்கு ஒரு ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து கழுவுனீங்க அப்படின்னா நல்லா பளபளன்னு இருக்கும் ஃபேஸு. அவ்வளோதான், நம்மளோட கேரட் ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஜூஸ் செய்கிறதுக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மீடியம் கேரட்டு கட் பண்ணினது 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். அடுத்து இதில் வந்து இனிப்புக்கு தகுந்தவாறு நீங்கள் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் வந்து நல்லா கோல்டு வாட்டர் ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஐஸ் கியூப்ஸ் இருந்தால் 2 போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஜூஸையும் நம்ம வடிகட்டிக்கலாம். வடித்ததுக்கப்புறமா இதுலேயும் அந்த இதற்கு பார்த்தீங்களா அதை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இதையும் நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி சர்க்கரை போட்டுட்டு ஸ்க்ரப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேரட் ஜூஸ் பிளெயினாக ரெடி ஆகிடுச்சு. இப்படியே குடிக்கிறத விட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு, அதாவது பேசில் சீட்ஸ் இருக்கு இல்லையா, 1 டீஸ்பூன் எடுத்து 10 நிமிஷமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது போட்டு குடிக்கிறப்ப உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி, அதனால் இதை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு.
இதே மாதிரி அளவுகளோட இந்த மூணு வகையான கேரட் ஜூஸும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.